हाय फ्रेंड्स वेलकम टू विस्मया कुडिल इनके वो எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு फ्राइडे व्लॉग தான் வந்து பார்க்க போறீங்க நிறைய பேர் வந்து என்னோட व्लॉगலாம் வந்து பாத்திருப்பீங்க என்னோட फ्राइडे ரூட்டீன் இதெல்லாம் வந்து பாத்திருப்பீங்க பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அம்மாவோட ரூட்டீன் அதுதான் வந்து பார்க்க போறீங்க சோ ரொம்ப சிம்பிளா இருக்கும் பெருசா எதுவும் வந்து வித்தியாசமா இருக்கும் அப்படினா சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னாக்கா कंडिप्पा इंद वीडियो वंदु उंगलुक्कु सेट आगादु और साउथ इंडियाल और हाउस वाइफ ओड फ्राइडे रूटीन एप्पडी इरुक्कुमो अंद मादिरी तान कंडिप्पा इंद वीडियो वंदु इरुक्क पोदु इदु वंदु पाथींगनाक्का तोट्टत्तुलये परिच्च सेंबर्ती अदुक्कु अप्पुरमा नरिया पूवल्लाम वच्चिरुक्कांगा सामिक्कु विक्किरதுக்குன்னு इन्नैक्कु वंदु एन्ना स्पेशला வைக்க போறாங்க அப்படினு பாத்தீங்கன்னாக்கா இந்த மருதாணியோட பூ மருதாணியில வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பூ இருக்கும் அத தான் வந்து இன்னைக்கு வைக்க போறாங்க சோ அத போய் தோட்டத்துல இருந்து பறிச்சிட்டு வந்துட்டு குளிச்சிட்டு பறிச்சிட்டு வந்துட்டு சாமிக்கு எல்லாம் வச்சிட்டு அதுக்கு அப்புறமா வந்து சாம்ராணி போட போறோம் நிறைய பேர் வந்து சாம்ராணி வந்து போடுறது எப்படி கறி வாங்காம அந்த கோல் வாங்காம எப்படி போடுறது அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க சோ இதுக்கு வந்து நாங்க யூஸ் பண்றது வந்து கொட்டாங்குச்சி सरटे अंत शेल अदा वो नम्बर इनकी सो विला रुटीन वह पाती क्लीन पड़े क्लीनिंग वर्क इनोड फ्राइडे रुटीन वो ना इनक्लूड पड़े बट अम्मा वो पाती प्रीवियस डे मुड़चिड़वा सो वो क्लीनिंग मैक्सिमम वो फ्राइडे सो वासल वो विलेकेट अद सामी इत टाइल्स अभी कोणमटा நம்ம வந்து நார்மல் கோலமாவுல போட்டாலுமே எடுத்துட்டு வந்துரும் அதுக்காக லைட்டா ஈர துணி வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி கலர் கோலமாவு வச்சிருப்பாங்க சோ ஃப்ரைடேல மட்டும் ஃப்ரைடே இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி அப்படினா இந்த கலர் கோலமாவால போடுறப்ப அந்த இடம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் சாமிக்கு வந்து ஒரு கோலம் போட்ட அந்த ஒரு ஃபீலும் கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து போடுவாங்க இந்த கோலமாவு வந்து எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கலர் கோலமாவை வாங்கிட்டு வந்து ஆத்து மணல் இருக்குல அதையும் வாங்கிட்டு வந்து நல்லா சலிச்சிட்டு வாங்க வேண்டாம் கிடைக்கும் இங்கெல்லாம் சவுத் சைடுல நிறைய ஆத்து மணல் கிடைக்கும் சலிச்சிட்டு கோலமாவையும் அந்த மணலையும் வந்து கலந்து தண்ணி லைட்டா ஒரு few drops இல்லனா 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி ஊத்தி பெசஞ்சி அப்படியே பரப்பி வெயில்ல இல்லனா நிழல்ல வந்து காய வச்சிடுவாங்க வெயில்ல ரொம்ப நேரம் வச்சா கலர் வெளுத்து போய்டும் அதுக்கு அப்புறமா அத வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து சென்னையில எல்லாம் கலந்த கலர் மாவு அப்படினு சொல்லிட்டு விக்கிறாங்க சோ இந்த process பண்ணி தான் வரும் அடுத்து வந்து நம்ம சாம்ராணி போடுறதுக்காக அந்த கறி வந்து ரெடி பண்ண போறோம் கொட்டாங்குச்சி இருக்குல அந்த கோகனட்டோட ஷெல் அத வச்சிட்டு நல்லா திருப்பி திருப்பி விடணும் அத ஒரு 5 நிமிஷம் ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டோம் அப்படினாக்க நல்லா வந்து அது எரிய ஆரம்பிச்சிடும் கம்ப்ளீட்டா எரியற அளவுக்கு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்ல வைக்க கூடாது என்ன வெடிக்க ஆரம்பிக்கும் அது அதனால கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லயே வந்து அதை எடுத்துறணும் அது எந்த ஸ்டேஜ் அப்படிங்கறது வந்து காமிக்கிறேன் லைட்டா வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த கொட்டாங்குச்சி வந்து லைட்டா தான் ஒரு மாதிரி மலர ஆரம்பிக்கும் கொஞ்சம் விரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி வச்சிரோம் ஏனா கேஸ் சிலிண்டர் பக்கத்துல வைக்க வேண்டாம் இது டப்பு டப்புன்னு வந்து நல்ல வெடிக்கும் சோ நல்ல கம்ப்ளீட்டா எல்லாமே கறி ஆனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொட்டாங்குச்சி ஒரு மாதிரி விரிஞ்சிடும் விரிஞ்சி இந்த மாதிரி கீழ எல்லாம் விழுந்துரும் கறி அதெல்லாம் மேல எடுத்து போட்டு நம்ம சாம்ராணி போட்டோம் அப்படினாக்கா ரொம்ப ரொம்ப வீடு வந்து அப்படியே மனமா இருக்கும் சோ நம்ம வந்து மூலிகை சாம்ராணி எல்லாம் கூட நம்மளோட சேனல்ல வந்து போட்டுருக்கோம் விஸ்மயா குடில் மூலிகை சாம்ராணி அப்படினு சொல்லி போடிங்கனா வரும் அந்த சாம்ராணி நம்ம வந்து இப்ப போடுறோம் சோ இது வந்து வீடு அதுக்கு அப்புறமா நம்ம வீட்ல எல்லா ரூம்லயுமே நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படினாக்க வீட்ல இருக்கிற எல்லா பிளேஸ்லயுமே இந்த சாம்ராணியை காமிப்போம் சாமியாரை அதுக்கு அப்புறமா நிலவாசல் மட்டும் இல்லாம रूम बीरो எங்களோட வார்ட்ரோப்ஸ் கபட் அதுக்கு அப்புறமா வந்து கிச்சன் கிச்சன் ராக்ஸ் எங்கெல்லாம் இது வந்து எப்படி நாங்க யூஸ் பண்ணி போறோம் இந்த பூச்சியும் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாம்ராணி போடுவாங்க அதுக்காகவே வந்து யூஸ் பண்ணிப்போம் லாஸ்டா வந்து இந்த சளி தொல்லை எல்லாம் இருக்கு அப்படி நீங்க நினைக்கிறப்ப கொஞ்சோண்டு வேப்பலை பச்சை வேப்பலை வந்து அதுல வந்து பிச்சு போட்டுக்கலாம் அடுத்து வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு குழந்தைகளை விட நமக்கு தான் வேலை அதிகமா இருக்கு சோ இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்காக பாப்பாக்கு அத செய்யுங்க இத செய்யுங்க அப்படினு சொல்லிட்டு ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்காங்க சோ அதுக்காக 3 கலர்ஸ் வந்து தேவைப்படுது ஃபிளாக்ல இருக்கிற மாதிரி சோ அதனால பொட்டேட்டோ அதுக்கு அப்புறமா வந்து கேரட் அப்புறம் குக்கும்பர் இதெல்லாம் வந்து எடுத்து அவளுக்கு கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நான் வந்து எனக்கு பொட்டேட்டோ வந்து ரெடி பண்ண போறேன் ஏனா இப்போ வந்து ஜிஎம் டயட்ல இருக்கேன் சோ ஜிஎம் டயட்ல வந்து பாத்தீங்கன்னாக்க நான் 3rd டேல இருக்கேன் கொஞ்சம் வெயிட் கிளாஸ் பண்ணனும் அப்படினு சொல்றேன் ஏனா இப்ப ஜிம் எல்லாம் ப்ராப்பரா போகவும் முடிய மாட்டேங்குது அதனால அதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பொட்டேட்டோவை நல்லா வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சிட்டேன் வேக வச்சிட்டு இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கியூப்ஸ் மாதிரி வரா மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஏனா இப்ப ஜிஎம் டயட்ல இருக்கிறப்ப நிறைய ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸ்மே வந்து சாப்பிடுற மாதிரி இருக்கும் சோ அப்ப வந்து இந்த பொட்டேட்டோ சாப்பிடுறப்ப அவ்வளோ ஒரு யம்மி யம்மியா இருக்கும் ரொம்ப இது வந்து நீங்க நார்மல் ரெகுலர் டேஸ்ல வந்து வெயிட் லாஸ் பண்ணனும்னா எடுத்துக்க கூடாது ஏனா உங்களுக்கு weight வந்து போடும் பட் ஜிஎம் டயட்ல ஒரு நாளைக்கு வந்து இந்த பொட்டேட்டோ சேர்த்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது இது நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னாக்க எண்ணெய் சட்டி வச்சிட்டு இதுல எண்ணெய் ஊத்த கூடாது நான் வந்து கொஞ்சம் ஒரு 3 நாள் ஆச்சு ரொம்ப டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கு வாயனால ஒரு அரை டீஸ்பூன் தான் ஊத்திட்டு அதுல கொஞ்சம் பெப்பர் பவுடர் அதுக்கு அப்புறமா கொஞ்சம் salt போட்டுட்டு இந்த பொட்டேட்டோவை போட்டு நல்லா வந்து அத நல்லா வதக்கிட்டு அத வந்து மார்னிங் பிரேக்பாஸ்ட்க்கு வந்து எடுத்துக்க போறேன் சோ அம்மா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் காலையில இருந்து சாப்பிடாம இருந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கு அப்புறமா மத்தியானம் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சோ இப்போ வந்து கொஞ்சம் வயசாகறதுனால காலையில வந்து பிரேக்பாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டுறாங்க அந்த சாம்பிராணி எல்லாம் போட்டுட்டு அதுக்கு அப்புறமா வந்து பிரேக்பாஸ்ட் வந்து சாப்பிட்டுறாங்க வேளை இல்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு அப்படினாக்க கோயிலுக்கு போவாங்க பட் இப்பலாம் பாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸா கோயில் எல்லாமே நிறைய மூடி இருக்கதனால பெருசா வீட்லயே வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுது சோ இன்னைக்கு காலையில வந்து பிரேக்பாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க தக்காளி சட்னி இட்லி பொடி தோசை சோ இட்லி பொடி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அம்மா செய்யறது அதுமே நம்மளோட சேனல்ல நான் போட்டுருக்கேன் நீங்க வந்து போய் பாருங்க சோ फ्रेंड्स மார்னிங் வந்து இந்த மாதிரி தான் முடிஞ்சது அதுக்கு அப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னாக்க சாம்பார் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி சோ அதெல்லாம் வந்து ரெகுலரான ரெசிபி தான் அப்படினு சொல்லிட்டு நான் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணல சோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் வெண்ணெய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் சோ அத வந்து நல்லா காய்ச்சிடலாம் அப்படினு சொல்லிட்டு அது வந்து காய்ச்சற வேலைக்கு போயாச்சு சோ நிறைய பேர் வந்து வெண்ணெய் வந்து எப்படி காய்ச்சறது எங்க கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி கேக்குறீங்க சில பேர் இந்த ஹாட்சன்ல அமுல்ல இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி கியூப்ஸ் மாதிரி இருக்கும் அத வாங்கிட்டு வந்து காய்ச்சிட்டு நல்லா இல்ல அப்படினு சொல்றீங்க இது வந்து காதி கிராப்ட் அப்படினு வாங்குறது சில இப்பலாம் வந்து மரச்சக்கு எண்ணெய் விக்கறாங்கல அங்கே வந்து பாத்தீங்கன்னாக்க ஊத்துக்குளி வெண்ணெய் அதெல்லாம் வந்து கிடைக்குது சோ அத வாங்கிட்டு வந்து காய்ச்சறப்ப கொஞ்சோண்டு வந்து உப்பு போட்டு நல்ல ஃப்ளேம் வந்து கம்மியாவே வச்சு காய்ச்சிட்டோம் அப்படினாக்க வாசமா இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா முருங்கைக்கீரை போட்டு அதை எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஏதாவது ஒன்னு சாப்பிடுற மாதிரி இருந்தது சரி ஓகே அதிரசம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படினு சொல்லிட்டு அத வந்து இன்னைக்கு செஞ்சாங்க சரி ஓகே சாயந்திரமா வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சாமிக்கு வச்சிட்டு திரும்ப கூட ஒரு விளக்கேத்தலாம் அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் ஆடி வெள்ளி வந்து நீங்க கும்பிடலையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆடி வெள்ளி வந்து நாங்க கும்பிட்டு முடிச்சாச்சு நான் சென்னையில இருந்தேன்னா சென்னையில அது தனியா போட்டுருப்பேன் பட் இப்ப சிச்சுவேஷனால நான் இங்க இருக்கேன் அதனால எங்க அம்மா வீட்லயே வந்து கும்பிட்டோம் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்ஸ் வீடியோட நான் மண்டே உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் thank you friends bye